ஒரு ஊரில் ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவருடைய வாழ்க்கையில் எப்போவுமே மகிழ்ச்சியே இல்லை. எப்போ பாரு அவருடைய முகத்தில் ஒரு சோகம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இது நல்லா கவனித்து அவருடைய நண்பர், என்னப்பாச்சு, ஏன் எப்போவுமே சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த மனிதர் என்ன சொல்கிறாருன்னா, அது ஒன்றும் இல்லைப்பா, என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது, எல்லாமே கெட்டதாகவே நடக்குது. நான் எதிர்பார்க்குற எந்த ஒரு விஷயங்களுமே நடக்கலை. ஒவ்வொரு நாளுமே எனக்கு நரகம் மாதிரி போய்கிட்டுருக்கு. எல்லா விஷயங்களும் கெட்டதாக நடந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரக்தியாக பேசிக்கிட்டு இருக்காரு. இவருடைய பேச்சை கேட்ட உடனே இந்த நண்பர் அந்த மனிதரை கூட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜென் குருவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த ஜென் குருக்கிட்ட எல்லா விஷயங்களுமே சொல்கிறாங்க. இந்த மனிதருமே அழாத குறையாக எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்க மாட்டேங்குது, எல்லாமே கெட்டதாகவே இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒவ்வொரு நாளையுமே நான் கஷ்டப்பட்டு கடந்துக்கிட்டு இருக்கேன், இதுலேருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள், இல்லை என்னுடைய மனசு ஆறுதலுக்காவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன்றாடி அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சுட்டு அந்த ஜென் குரு, இங்கே பாருங்கப்பா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா அது ஒரு சின்ன கதை மூலமாக தான் விளக்க முடியும். அந்த கதை என்னன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஜென் குரு ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு. அது என்னென்னா, ஒரு சமயம் ஒரு அப்பாவும் அந்த அப்பாவோட பையனும் ஒரு மலைக்கு ட்ரெக்கிங் போகிறாங்க. அவங்க ஊருக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய மலை இருக்குது, அந்த மலையில் ஏறி சாகசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பையனுக்கு இதுதான் முதல் முறை மலை ஏற அனுபவம். ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லா விஷயங்களையுமே பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்துக்கிட்டு இருக்கான். எல்லாமே நல்லபடியாக போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் திடீர்னு ஒரு கல்லில் கால் தவறி கீழே விழுந்துடுறான். விழும்போது ரொம்ப சத்தமாக ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். அவன் கத்துன அந்த சத்தம் திரும்ப எதிரொலியாக அந்த பாறைகளில் பட்டு மறுபடியும் அவங்ககிட்டயே கேட்குது, மறுபடியும் அவனுடைய காதுகளுக்கே வந்து கேட்குது. இது கேட்ட உடனே பதட்டிக்கிட்டு எழுந்துட்டான். யாரோ எங்கேருந்தோ பேசுகிறாங்களே, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமாக மறுபடியும் கத்துறான். அவன் கத்துன உடனே அடுத்த ஒரு சில வினாடிகளில் அந்த பாறைகள்லேருந்து எதிரொலித்த அந்த ஒளி, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனுடைய காதுகளில் வந்து கேட்குது. இப்போ ரொம்ப கோவப்பட்ட இவன், யார் நீங்கள், எங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி விளையாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமாக கத்திக்கிட்டு இருக்கான். இவன் என்னென்ன வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினானோ அந்த எல்லா வார்த்தைகளுமே மறுபடியும் இவனுக்கு வந்து எதிரொலியாக கேட்குது. இப்போ ரொம்ப கோபமான இவன், ஏ கோலையே, ஏன் இப்படி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க, தைரியம் இருந்தால் நேரில் வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக கத்த ஆரம்பிச்சிட்டான். இவன் சொன்ன எல்லா வார்த்தைகளுமே மறுபடியும் இவனுக்கு ரிட்டனில் கேட்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த அவனுடைய அப்பா வேகமாக அங்கே வந்து, என்னப்பா என்ன ஆச்சு, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த சின்ன பையன் சொல்கிறான், அது ஒன்றும் இல்லைப்பா, நான் தெரியாமல் அங்கே தவறி விழுந்துட்டேன், விழும்போது நான் கத்துனேன், நான் கத்துன மாதிரியே யாரோ அந்த பக்கம் இருந்து சத்தம் எழுப்புறாங்க, யார் நீங்கள், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விசாரித்தா நான் என்னென்னலாம் பேசுகிறேனோ அதே வார்த்தைகளை மறுபடியும் பேசுகிறாங்கப்பா, அதுவும் என்னுடைய வாய்ஸ்லேயே பேசுகிற மாதிரி இருக்குது, அதுதான் யாருன்னு தெரியல, தைரியம் தான் நேரில் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றேன், ஆனால் மறுபடியும் அவங்க என்ன கூப்பிட்றாங்க, தைரியமாக இருந்தால் நேரில் வா அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் அழ ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவங்க அப்பா, அது ஒன்றும் இல்லைப்பா, நான் உனக்கு சொல்லித்தரேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீ நல்லா கவனி அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒரு வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமாக இவர் கத்துறாரு. இவர் கத்துன உடனே அந்த எதிரொலி மறுபடியும் அவருக்கு வருது. அது என்ன சொல்லுதுன்னா, நீ ஒரு வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை மறுபடியும் சொல்லுது. இப்போ அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு, இப்போ பார்த்தியாப்பா, அந்த எதிரொலி என்னுடைய வாய்ஸில் வந்துச்சு பார்த்தியா, அது ஒன்றும் இல்லை, நீ பேசுகிற அந்த சத்தம் வந்து அப்படியே ட்ராவல் ஆகிட்டு போயிட்டு முன்னாடி இருக்க அந்த பாறைகள் இருக்குது பார்த்தியா, அந்த பாறைகளில் பட்டு திரும்ப ரிட்டனாக உன்னுடைய காதுகளுக்கு வருது, அதுக்கு பிறகு எதிரொலின்னு சொல்லுவோம், நீ இப்போ தான் முதல் முறையாக அதை கேட்குற இல்லையா, அதனால தான் உனக்கு இது புதுசாக இருக்குது, அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, அங்கே மனிதர்கள்லாம் யாரும் கிடையாது, அது வரும் எதிரொலி தான், தைரியமாக வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு, இந்த எதிரொலின்னு நீ என்னப்பா கற்றுக்கிட்டேன்னு கேட்குறாரு. அந்த பையனுக்கு எதுவும் சொல்ல வரலை. அதுக்கு அந்த அப்பா சொல்கிறாரு, அந்த எதிரொலி எப்படி நீ என்னெல்லாம் சொன்னையோ அதை திரும்ப ரிட்டன் சொல்லிச்சு பார்த்தியா, அது போல தான்
உன்னுடைய வாழ்க்கையிலுமே நீ என்னெல்லாம் செய்கிறையோ அதுதான் உனக்கு திரும்ப வரும், இதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கப்பா, உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. இப்போ இந்த கதையை அந்த ஜென் குரு இந்த ரெண்டு பேர்கிட்ட சொல்லிட்டு, இங்கே பாருங்கப்பா இந்த கதையில் அந்த எதிரொலி இருக்குது பார்த்தீங்களா, அது எதிரொலிங்கிறது ஒன்றும் கிடையாது, நீங்கள் செய்கிற செயல்கள் தான். நீங்கள் என்னென்னலாம் செயல்கள் செய்கிறீங்களோ எல்லா செயல்களுமே மறுபடியும் உங்களுக்கு திரும்ப வரும். நீங்கள் நல்லது செஞ்சால் நல்லது நடக்க போகுது, கெட்டது செஞ்சால் கண்டிப்பாக கெட்டது நடக்க போகுது. அதே போல் அந்த எதிரொலி எப்படி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே திரும்ப சொல்லிச்சோ, அது போல் தான் நீங்கள் உங்களை என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறீங்களோ அது போல் தான் நீங்கள் மாறவும் செய்வீங்க. நீங்கள் இப்போ மற்றவங்களை பார்த்து ரொம்ப இலக்காரமாக ரொம்ப கேவலமாக நீங்கள் நினச்சி அந்த மாதிரி விஷயங்கள செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மற்றவங்க கிட்டே இருந்தோம் அதே மாதிரி தான், அதே மாதிரி செயல்களை தான் நீங்கள் எதிர்பார்க்கணும். அதே போல் நீங்கள் எல்லோரையுமே ரொம்ப மரியாதை கொடுத்து ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரியான மரியாதை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் உங்களை எப்போவுமே ஒரு கோழையாக நீங்கள் பாவிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மற்றவங்களுக்குமே நீங்கள் கோழையாக தான் தெரிவிங்க. அதனால் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாருக்கும் ஒரு மரியாதை கொடுத்து பழக பாருங்கள். உங்களை நீங்கள் ஒரு வெற்றியாளர் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே நிலைநிறுத்துங்க. இப்படி நீங்கள் நிலைநிறுத்தினா மட்டும் போதும், கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பாதை மாற ஆரம்பிச்சிடும். உங்கள் வாழ்க்கை எப்போவுமே ஒரு வெற்றி பயணத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர்களை அனுப்பிவிடுறாரு. இப்போ இந்த கதையில் வந்தது போல தாங்க, நம்ம வாழ்க்கையிலையுமே நம்ம என்னெல்லாம் மற்றவங்கள செய்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்ப கிடைக்குங்க. நீங்கள் எப்போவுமே எல்லாருக்குமே மரியாதை கொடுத்து பழகுங்க. அந்த மரியாதை அப்படிங்கிறது காசு பணத்தை வச்சோ இல்லை வயசு வித்தியாசத்தை வச்சோ அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லாருக்குமே மரியாதை அப்படிங்கிறது சமமாக நம்ம கொடுக்கணும். அந்த மரியாதைக்கு எப்போவுமே நாம் பாரபட்சமே பார்க்கக்கூடாது. அது போல் தான் நீங்கள் உங்களை எப்படி பாவிக்கிறீங்களோ அதே போல் தான் மற்றவங்களும் உங்களை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதனால் எப்போவுமே உங்களை ஒரு வெற்றியாளராக பாருங்கள். ஒரு கோழையாவோ ஒரு தோல்வி மனப்பான்மையோடையோ எப்போவுமே இருக்காதிங்க. ஒரு வெற்றியாளருக்கான மைண்ட் செட்டை கொண்டு வாங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.